பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்களை பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகலாம்ங்களா, எப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் சுவாரஸ்யமா இன்னைக்கு போலாம். அம்மா வந்துட்டீங்களா, தனபாக்கியம்மா வந்துட்டீங்களா? அவங்க மீட் எடுத்து விட்டாதான் கேக்கும். உள்ள வந்துட்டாங்க அவங்க. ஆமா வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம தெளிவாக கொடுக்கலாம். நிறையா மக்கள் வந்து அம்மா மீட்டை எடுத்து விட்டுட்டு பேசுங்க தனபாக்கியம்மா, மீட்டில் இருக்கீங்க நீங்களே. ஆமா வணக்கங்கம்மா, வணக்கம். ஆ சரிங்கம்மா, சரி, ரொம்ப சந்தோஷம், வந்துருச்சுங்கம்மா. ஓகே, இன்னைக்கு ஒரு அற்புதமான சில விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க. நம்ம முன்னோர்கள் அம்மா வணக்கங்கம்மா. ஆ அம்மா வந்துட்டீங்களா, வணக்கங்கம்மா, நன்றிங்கம்மா, வணக்கம். அதாவது முன்னோர்களை பத்தி நாம இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஆதிகாலத்தில் முன்னோர்களெல்லாம் எப்படி ரகசியமாக பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும், இன்றைக்கி ஜாதகங்களை பற்றியும் கொஞ்சம் நம்ம இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசலாம். இதனால் நம்மளுக்கு தெளிவாக நிறையா அவங்க இவங்க இருப்பாங்களே அம்மா, பூர்ணியம்மா இருப்பாங்களே, இதில் உள்ளே இருக்காங்களா? பூர்ணியம்மா இல்லைன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, அவங்க தான் இன்னைக்கு மத்தியானம் சாயந்தரம் போன் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு இந்த முடக்கு தோசம் திரி சோனி தோசத்தெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் விலாவிரியாக கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க. நீங்க முடக்கு தோசத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா, இல்ல ஐடியா இருக்கான்னு சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். ஏன்னா பெரும்பாலும் முடக்கு தோசத்தை மேலாப்பில் ஒரு சில பேர் தெரிஞ்சிருப்பாங்க, அதோட சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, ஆனா அது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பு இல்லையா? ஹலோ, ஹலோ, வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. சரிங்க, சரி சரி ஐயா, காலையில ஒரு 11 மணிக்கு பாத்துக்கலாங்களா ஐயா? ஐயா இப்ப ஜோதிட வகுப்புல நான் கிளாஸ்ல இருக்கிறேங்க ஐயா, போனே எடுக்க கூடாது, இருந்தால் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். நாளைக்கு கூப்பிடுங்க ஐயா, பார்த்தரலாம் தெளிவா, சரிங்களா? ஆ நன்றிங்க ஐயா, வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் முடக்கு தோஷத்தை பத்தி நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணுமா, ஆழமான முடக்கு தோஷத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நீங்க திசாபுத்தி சொல்லிடலாம், இன்னைக்கு திசையில இன்னைக்கு திசை, இன்னைக்கு புத்தி, இன்னைக்கு அந்தரம், இன்னைக்கு சூட்சம வரைக்கும் கம்ப்யூட்டர்லேயே கொடுத்துருக்குது, நீங்க இதைத்தான் சொல்ல போறீங்க. ஆனா அந்த முடக்கு தோஷம் உண்மையாலுமே ஒரு மனிதன் எங்கெல்லாம் போய் முடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா, நான் உங்களுக்கு அந்த விஷயத்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரகசியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தா இந்த இடத்துல லாக் ஆயிருக்குதுன்னா அந்த லாக்கை எப்படி உடைக்கிறது, அது உங்களுக்கு தெரிஞ்சா தானே நீங்க அந்த இடத்த உடைக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தேவையானு சொல்லுங்க. இருக்கிறதுலயே கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது முடக்கு தோஷத்துல மட்டும்தான்.
ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. அதாவது நீங்க இந்த முடக்கு தோஷத்துடைய பேட்டர்ன் வந்து நீங்களே போட்டு வச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இந்தந்த ராசி முடக்குன்னு சொல்லி ஒரு ராசி கட்டமாட்ட போட்டு இந்தந்த வீட்டில் இன்னும் நட்சத்திரங்கள் இருந்து முடக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டம் போடுங்க. இன்னைக்கு முடக்கில் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை லாக்காக இருக்குதுங்கிறத நம்ம எடுக்கலாம். ஒரு ராசி கட்டம் மட்டும் போடுங்க, ராசி கட்டம் போடுங்க. மிதுன லக்னம், ரெண்டில் கேது குரு, கடகத்தில் ரெண்டில் கேது குரு, நாலில் சந்திரன் கண்ணில் சந்திரன், ஏழுல புதன் சூரியன், எட்டுல ராஸ், ஏழுல புதன் சூரியன். உங்ககிட்ட ஒரு ஜாதகம் இருக்குதுங்களா? சரி சரி, வைங்க வைங்க. அதாவது மிதுன லக்னம், மிதுன லக்னம் எல்லாருமே கிளாஸ்க்குள்ள வந்துட்டாங்கல்லங்கம்மா? 24 பேர் வந்தா ரொம்ப சந்தோஷம். மிதுன லக்னம், கடகத்துல கேது குரு, கடகத்துல கேது குரு, நாலுல சந்திரன், ஏழுல சூரியன் புதன், எட்டுல சுக்கரன் சனி ராகு, பன்னெண்டுல செவ்வாய் மாந்தி. 7/1/1991 சாயங்காலம் 6 மணிக்கு பிறந்திருக்காங்க, கோயம்புத்தூர். இந்த ஜாதகம் நீங்க வெளியிடக்கூடாது, இது ஜோதிடத்துக்கு உதாரண ஜாதகம். பாதசாரம் கண்டிப்பா வேணும், கண்டிப்பா எழுதுங்க. லக்னம் புனர்பூசம் குரு, குரு குரு புனர்பூசத்துக்கு அதிபதி குரு, சூரியன் பூராடம் சுக்கரன். கண்டிப்பா எழுதுங்க, ரெக்கார்டை நம்பாதீங்க. நீங்க எழுதுற நோட்டு உங்க கையிலேயே இருக்கும். லக்னம் புனர்பூசம் குரு, சூரியன் பூராடம் சுக்கரன், சந்திரன் அஸ்தம் சந்திரன், செவ்வாய் கிருத்திகை சூரியன், புதன் மூலம் கேது, குரு ஆயிலியம் புதன், சுக்கரன் உத்திராடம் சூரியன், சனி உத்திராடம் சூரியன், ராகு உத்திராடம் சூரியன், கேது பூசம் சனி, மாந்தி ரோகிணி சந்திரன், செவ்வாய் கிருத்திகை சூரியன். எல்லாரும் எழுதிட்டீங்களாம்மா? சரி, லக்னம் புனர்பூசம் குரு, சூரியன் பூராடம் சுக்கரன், சந்திரன் அஸ்தம் சந்திரன், செவ்வாய் கிருத்திகை சூரியன், புதன் மூலம் கேது, குரு ஆயிலியம் புதன், சுக்கரன் உத்திராடம் சூரியன், சனி உத்திராடம் சூரியன், ராகு உத்திராடம் சூரியன், கேது பூசம் சனி, மாந்தி ரோகிணி சந்திரன். சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் 91 பிறந்துக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? 2001, 2011, 2021, 2022, 2023, 2024, 33 வயசு முடிஞ்சு 34. இவங்க ஜாதகத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பத்தோடு தான் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்? இந்த ஜாதகக்காருக்கு வந்த உடனே நீங்கள் என்னென்ன பலாபலன்னு சொல்லுவீங்க? பார்த்தோடனே என்னெல்லாம் தெரியுது, இவங்களுடைய திறமை என்ன, இது எல்லாமே நீங்கள் ஜோசியத்தில் கொண்டு வரணும். இவங்களுக்கு கர்மம் எங்கே போய் லாக் ஆகிருக்குது, இதுக்கு சரியான தீர்வு என்ன, பரிகாரங்கள் என்ன, இது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் சொல்லணும். இதை சொன்னீங்கன்னா உண்மையாலுமே பூர்ணியமாக வணக்கங்க. வணக்கம் பூர்ணியமாக வந்துட்டீங்களா? ஜாதகம் மட்டும் ஒன்று போட்டிருக்கோம், ரெக்கார்டு போட்டேன். இருந்தாலும் ஜாதகம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே. பெண் ஜாதகங்க அம்மா, ஒரு நிமிஷம் பூர்ணிமா, யாரோத்தர் எழுதி போட்டோ எடுத்து உள்ள போட்டுருங்க. பூர்ணிமா அந்த ஜாதகமும் பாதசாரமும் எழுதுங்க. ஒரு விஷயம் இருக்குது, அவங்க லேட்டா வந்திருக்காங்க நினைக்காதீங்க, அவங்களுக்கு டவர் கிடைக்கல, அதனால அவங்க சிரமப்பட்டு உள்ள வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவங்களுக்கு போட்டோ எடுத்து குரூப்ல போட்டுருங்க. பெண் ஜாதகங்க, பேர் சொல்லக்கூடாது, பெண் ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருச்சு, இவங்களோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும், இதை பத்தி இன்னைக்கு முடக்கை பத்தி இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகம் பார்க்க வந்தா முதல் முடக்கு என்ன, அதனுடைய கர்மா எங்க இருக்குது, லாக் ஆயிருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்.
நல்லா பாருங்க, சூரியன் என்ற நட்சத்திரம் போராடும். சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து போராடும், போராடத்துக்கு முடக்க அதுதான். பரவாயில்ல சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வேற யாராவது சொல்ல விருப்பம் இருக்கா? ஆய்வு தான், யாரு வேணா சொல்ல, ஓபனா சொல்லுங்க. அப்படி இல்ல, அப்படி இல்ல, நீங்க சொல்லணும். சொன்னா தானே உங்ககிட்ட இருந்து என்னென்ன விஷயம் வருது நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்பதானே உங்களை சரி பண்ண முடியும். அடுத்தது வேற யாராவது சொல்ல விருப்பம் இருக்கா? 24-25 பேர் இருக்கீங்க, யாராவது சொல்றீங்களா? படிப்பு ஒரு வேண்டுகோள், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு வேண்டுகோள். எத்தனை மணி நேரம், எத்தனை நிமிஷம், எவ்வளவு நேரம், முக்கால் மணி நேரம். இந்த ஜூம் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஃபர் விட்டுருக்கிறதே வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் விட மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு நெட்டுக்கு பணம் கட்டினா தான் அது அப்படி விடுவாங்களாம். அதனால 3/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த ஜூம் கட் ஆயிரும்னு சொல்றாரு. அதனால ஒருவேளை கட் ஆச்சுன்னா உடனே லிங்க் அனுப்பிடுறோம், 2 நிமிஷத்துல நீங்க மறுபடியும் வந்துருங்க. அது 3 தடவை இந்த தடவை கட் ஆகும். அடுத்த மாசத்துல இருந்து நான் அந்த வேலையை நான் செஞ்சிடறேன், அது எதுவும் நினைச்சுக்காதீங்க. கட் ஆச்சுன்னா உடனே லிங்க் அனுப்பிச்சிடறோம், வந்துருங்களா? இல்ல, சரி, அடுத்தது சொல்லுங்க. கட் ஆக வரைக்கும் நீங்க பேசுங்க. முடக்கநாதன் எப்படி லக்னத்தை பாக்குறாருங்க? சரிங்க, சூரியன் வணக்கம் ஐயா, சென்னைக்குதான் போகும். சரிங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம், அதாவது சுக்கிரன், சூரியன் வந்து சுக்கிரன் சாரம் 8ல போயிருக்காரு, 5 குடிவர் முடக்கு தோஷத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க, முடக்க நீங்க எப்படி எடுக்கிறீங்கிற விஷயத்த இப்ப நம்ம சொல்ல போறோம். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த ஜாதகம் 7/1/1991 திங்கக்கிழமை, பிரமோத வருஷம் 6 மாசம் 23 6 மணிக்கு சாயந்தரம் அவங்க பிறந்திருக்காங்க. இவங்க ஜாதகம் மிதுர லக்னம், 2ல கேது, குரு வக்ரம், 2ல குரு, 4ல சந்திரன், 7ல சூரியன் புதன், 8ல சனி சுக்கர ராகு, 12ல செவ்வாய் மாந்தியோடம். இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய காலம் குரு திசையில புதன் புத்தி நடக்குது. இந்த ரெண்டை மட்டும் நீங்க கரெக்டா எழுதிருங்க. குரு திசையில புதன் புத்தி, குரு திசையில புதன் புத்தி, ராகு அந்தரம், குரு திசையில புதன் புத்தி, ராகு அந்தரம். சரி, இப்ப இந்த ஜாதகருக்கு இப்ப என்னன்னா, அம்மா சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரத்துக்குள்ள குழந்தைதான் பிரச்சனை, குழந்தைதான் பிரச்சனை. இந்த குழந்தை அவங்க ஜாதகத்துல 4-5 வருஷமா அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, ஆனா குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால இவங்க ரெண்டு பேரத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குது. இப்போ இது நீங்க எழுதுறத ஸ்டாப் பண்ணிருக்கேன், இது கவனிங்க. இந்த ஜாதகத்துல நீங்க கவனிங்க, ஒரு ஜாதகத்துல சூரியன் என்ற நட்சத்திரம் பூராடமா இருந்தா தனுசு வீடு முடக்காது. இந்த தனுசு வீடு முடக்கானா மட்டும் பத்தாது, இந்த ஜாதகியுடைய லக்னமே வந்து மிதுன லக்னம் தான். இந்த லக்னாதிபதி போய் 7ல முடங்கணும் காட்டி, இந்த அம்மா என்னைக்கு கல்யாணம் பண்ணாங்களோ அன்னையில இருந்து இவங்க சந்தோஷமா இல்ல. இப்ப உங்களுக்கு புரியுதா, 7ஆம் இடம் வந்து பாதகம், அப்ப பாதகமே முடக்காய் போச்சு. 10ஆவதுக்கு லக்னமே மிதுன லக்னத்துல பிறந்தாங்க, அந்த லக்னாதிபதி புதனும் போய் கரெக்டா தனுசுலயே உட்காந்து முடங்கி போச்சு. அப்ப இந்த அம்மா 7ஆம் இடம் என்பது தாம்பத்திய வாழ்க்கை. இந்த லக்னாதிபதி வந்து முடக்கல மாட்டிக்கிறனால கணவனால தாம்பத்தியத்தனால குழந்தை பிறக்க முடியல, இதுதான் பிரச்சனை. அப்ப 7 குடைவர் கணவன் எப்படி இருக்கிறாரு பார்த்தா, கணவன் ஸ்தானம் வந்து 7ஆம் இடம். அந்த 7 குடைவர் குரு போய் முடக்காதிபதியே போய் வக்கரமாயி குடும்பஸ்தானத்துல பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறார். குடும்பம்னு ஒண்ணு இருக்குது, அந்த பிரிவினை இல்லாம இருக்காங்க. 2ஆம் இடம்ங்கிற குடும்பஸ்தானத்துல போய் வக்கரமாயி போச்சு, பாத்தீங்களா? சரி, இதுக்கு ஒரு சூட்சமம் என்னன்னா, இந்த பூராண நட்சத்திரத்துல போய் முடக்க தோஷமாயி